சொலிசிட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வேல்யூபிளான சஜஷன்ஸும் ஃபீட்பேக்கும் எங்களை எப்பவுமே என்ரிச்சோட பெஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க ஸோ இந்த சேனல்ல கண்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கர்நாடகா மாநில மாநிலத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறாங்க அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலூர் அந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோங்க வேலூர் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் உள்ள ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல ஹாசன் அப்படின்ற ஒரு பெரிய நகரத்திலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ஹாசன்ற இடத்துக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட்டில் இருக்குது இந்த ஹாசன் நகரத்துக்கு சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து காரில் போகிறவங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து ஹாசன் போகலாம் இல்லை ட்ரெயினில் போகிறவங்க டேரெக்டாக ஹாசன் போகலாங்க பஸ்ஸில் போகிறவங்க பெங்களூர் போய் மாறி போயிக்கலாங்க இந்த இடத்துக்கு ஆனால் எல்லோரும் அவசியம் போய் பார்க்க வேண்டிய இடங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த இடத்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆர்வமாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்து நம்ம நேரில் கண்டிப்பாக ஒரு முறை பார்த்து ஆகணும் அந்த மாதிரியான ஒரு இடம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை களஞ்சியம் அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாங்க இந்த இடத்த வந்து இந்த இடம் வேலூர் அப்படின்ற இடத்துல இருக்க கோயில் அந்த கோயிலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கோயில் சென்ன கேசவா டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சென்ன கேசவா அப்படிங்கிறது அங்கே உள்ள மூலவரான விஷ்ணு அவரை குறிப்பிடுதுங்க இந்த கோயிலில் கட்டணம் அவரை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடம் இந்த கோயில் இந்த நகரம் வேலூர் அப்படின்ற இந்த நகரம் யாகாச்சி நதி அப்படின்ற ஒரு நதி கரையில் அமைஞ்சிருக்கு இந்த நதி பார்த்திங்கன்னா காவேரியினுடைய கிளையாரான ஹேமாவதி அந்த ஹேமாவதியினுடைய கிளையாறு தாங்க இந்த யாகாச்சி நதி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா இது வைணவ சம சமயத்தை சேர்ந்ததுங்க ஆனால் அதனால் இங்கே பார்த்திங்கன்னா புராதனமாக ராமாயணம் மகாபாரதம் இது சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகளாகட்டும் சிற்பங்களாகட்டும் நிறையவே இருக்குது காணப்படுதுங்க கூடவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைவம் பௌத்தம் சமணம் எல்லாத்த பற்றின குறிப்புகளும் அதிகமாக இருக்குங்க எல்லா எல்லா மதத்துக்குமான ஒற்றுமையை இங்கே நிறைய ந நிறைய நிலைநாட்டியிருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா சக்தி ஈசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு புதுமையான ஒரு வழிபாட்டு முறையை இங்கே கடைபிடிச்சிருக்காங்க அது என்ன சக்தி ஈசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் தெய்வங்கள் பார்வதி நம்ம பெண் தெய்வமாக வணங்குறாங்க அந்த மாதிரி எல்லா மதத்துலேயுமே வைணவம் சமணம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை குறிப்பிட்டு ஒரு ஒரு வழிமுறை பின்பற்றிட்டு வருவாங்க அந்த இடத்துக்கு பேர் சக்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முறைக்கு பேர் அதுவும் இங்கே குறிப்பிட்ருக்காங்க இப்போ இந்த கோயிலை பற்றி கட்டினவங்க யார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலை கட்டினவங்க பார்த்திங்கன்னா ஹொய்ச்சாளர்கள் அதாவது மேலை சாளுக்கியர்கள் அவங்களுக்கு கீழே இருந்த ஒரு பெரும் பிரிவினர் தங்களை ஹோய்சாளர்கள் அதாவது சுதந்திரமான அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டு ஹோய்சாளர்கள் அப்படின்ற பேரில் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா கிபி ஆயிரம் முதல் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வரையில் ஆட்சி செஞ்சுருக்காங்க இவங்களுடைய தலைநகரமாக விளங்கினது இந்த பேலூர் நகரம் தாங்க இந்த பேலூர் நகரத்தை இவங்க இந்த பொய்ச்சாளர்கள் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகுண்டம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நமக்கு தெரியும் வைகுண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அதாவது கடவுள் விஷ்ணு அவர் குடியிருக்க இடத்துக்கு பேர் தான் வைகுண்டம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது அவங்க வந்து இந்த இடத்த வைகுண்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்க கூடவே இதில் கூட ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சண வாரணாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட்சிண வாரணாசி தட்சிண அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்குங்க தெற்கு வாரணாசி அப்படின்னு இவங்க இதை குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோயிலில் கட்டின அரசர் அவங்கள பற்றி பார்ப்போம் இந்த கோயிலை கட்டினவர் பார்த்திங்கன்னா விஷ்ணுவர்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசருங்க இவர் ஹோய்சாளர்களில் ஐந்தாவது அரசராக வர்றவர் தான் இந்த விஷ்ணுவர்தன் இந்த விஷ்ணுவர்தர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு அவர் ஆயிரத்தி நூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்ச ஹோய்சால அரசருங்க இவர் இந்த கோயிலை கட்ட ஆரம்பித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினாறாம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காருங்க இது ஒரு பிரமிப்படி விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினாறாம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயில் முடிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிங்கன்னா நூற்றி மூணு வருஷங்கள் தாங்க இதை கட்டி முடிச்சிருக்காங்க நூற்றி மூணு வருஷங்கள் கட்டுற அளவுக்கு இந்த கோயிலில் என்ன சிறப்பம்சம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த கோயிலில் இந்த கோயிலில் அவர் எதுக்காக கட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழர்கள் சோழர்களோடு அவர் நடந்த போரில் வெற்றி பெற்றிருக்காருங்க ஆமாங்க கங்காவதி அப்படின்ற பகுதியை இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சோழர்கள் கையில் இருந்ததுங்க அந்த பகுதியை அவர் மீட்டெடுத்ததன் ஒரு நினைவின் அடையாளமாக அவர் இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க இவர் ஆரம்ப காலத்தில் இவர் வந்து சமண சமயத்தை பின்பற்றிட்டு வந்த ஒரு அரசருங்க இவரை வந்து வைணவத்துக்கு மாற்றினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ராமானுஜர் தாங்க இவரை மாற்றிருக்காரு ஆமாங்க இங்கே தமிழ்நாட்டில் சைவம் நல்லா தழை தூங்கின சில காலகட்டத்தில் வைணவத்துக்கான முக்கியத்துவமும் வைணவ குருமார்களும் பெரிய அளவில் தாக்கப்பட்டாங்க அப்போது அந்த சமயத்தில் ராமானுஜர் இங்கேருந்து கர்நாடக பகுதிக்கு போய் குடியேறுறாரு அப்படி குடியேறுனவர் இந்த விஷ்ணுவர்தனா இந்த அரசரை சந்திக்க நேரிடுதுங்க அப்படி சந்திக்க நேரிடும் போது அவர் சமண மதத்தினர்ந்து அவரை வைணவத்துக்கு மாத்துறாரு வைணவத்தினருக்கு சில நெறிகளை கூறி அவர் வைணவத்துக்கு அவரை மாத்துறாருங்க அவர் வைணவத்துக்கு மாத்தினதன் காரணமாக தான் இவர் விஷ்ணு மீது அன்பு கொண்டு இவர் இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க இந்த கோயில் கட்டப்பட்ட கலை பார்த்தீங்கன்னா கர்நாடக திராவிட கலை ஆமாங்க இது வந்து கர்நாடகம் ஒரு திராவிட பகுதியை சேர்ந்தது நமக்கு தெரியும் திராவிட கலையின் கீழே வரக்கூடிய கோயில் தாங்க இது திராவிட கலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க மற்ற இந்தியாவினுடைய கலைகளை மூணாக பிரிக்கலாங்க நாகரம் வேசரம் திராவிடம் அப்படின்னு பிரிப்பாங்க நாகரம் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவையும் வேசரம் அப்படிங்கிறது மிடில் இந்தியா அதாவது மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒடிசா இந்த இடத்துல இருக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது ஒரு கோயில் கலைகளை குறிக்கிறது தாங்க இந்த மூணு இந்த மூணில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது திராவிட கலைங்க திராவிட கலையினுடைய சிறப்பம்சம் கேட்டிங்கன்னா விமானம் ஆமாங்க கோயிலில் இருக்க விமானம் தான் திராவிடத்தினுடைய சிறப்பம்சம் விமானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் மூலவர் இருக்கக்கூடிய சந்நிதிக்கு மேலே ஒரு கோபுரத்தினுடைய அமைப்பில் இருக்கிறதுக்கு பேர் தாங்க விமானம் அப்படின்னு பேர் இது இருக்கக்கூடிய ஒரே கலை திராவிட கலை மட்டும்தான் இந்த கோயில் திராவிட கலைன்னு கட்டப்பட்டது ஆனால் இந்த கோயிலில் விமானம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விமானம் இல்லைங்க இந்த கோயில் கட்டினப்போ விமானம் கட்டியிருக்காங்க பிற்காலத்தில் வந்த டெல்லி சுல்தானியர்கள் அதாவது அலாவுதீன் கிலிஜி முகமது பின் துக்லக் இவங்க காலத்துல இங்கே தென்னிந்திய படையெடுப்பு நடந்ததன் காரணமாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட படையெடுப்பின் போது இந்த கோயில் முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டிருக்குங்க இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் இதை பற்றி பார்த்தோம்னா மொத்தமாக இந்த கோயிலில் நூற்றி பதினெட்டு கல்வெட்டுகள் காணப்படுதுங்க எல்லாமே கன்னட மொழியில் தூய்மையான கன்னட இலக்கியத்தில் காணப்படுதுங்க இந்த க கல்வெட்டின் மூலமாக நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் தானிய களஞ்சியம் இருந்திருக்கு சமையலராக இருந்திருக்கு குளம் இருந்திருக்கு அரசவை இருந்திருக்கு ஆமாங்க இந்த கோ இந்த ஊர் தான் இந்த பேலூர் அப்படிங்கிற இந்த இடம் தான் வந்து அந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதனால இங்கே ச சபை அரசவை இருந்திருக்குங்க குளம் இருந்திருக்கு மன்னர் ஆட்சி செஞ்சதுக்கான அனைத்து குறிப்புகளும் இந்த இடத்துல காணப்படுதுங்க இந்த இடத்த வந்து எப்படி எந்த கல் வச்சு இதை க கோயிலை கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலவைக்கல் சோப் ஸ்டோன் அதை வச்சு கட்டியிருக்காங்க அந்த சலவைக்கல் அப்படிங்கிறது மழையினாலேயோ இல்லை இந்த தட்ப வெப்பத்தினாலேயோ ம உரு மாறக்கூடியதுங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெழுகு போன்ற ஒரு பொருளை வச்சு அந்த சலவைக்கல்ல வந்து இவங்க வடிவம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே பூசியிருக்காங்க அது இன்னமும் பூசப்பட்டு தான் வருதுங்க இந்த கோயிலை சேதப்படுத்தினது யார் அப்படின்னு நம்ம பார்த்தாங்க டெல்லி சுல்தான் இருக்கு அதே நேரத்தில் இந்த கோயிலை மீட்டெடுக்கிறதுக்கு எடுக்கிறத்துக்கு புனரமைச்சதற்காக நிறைய குடை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியரான ஹைதர் சதவீதம் கொடுத்துருக்காரு அப்புறம் மைசூரை ஆட்சி செஞ்சு உடையார்களும் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் இன்னை வரையும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜில் சேர்க்கப்படலைங்க இப்போது இந்த கோயிலுடைய சிற்பத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்த்திங்கன்னா இந்த கோயில் எல்லாமே கல்லாலான கோயில் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க இந்த கல் எந்த கல்லால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சலவைக்கல் அப்படின்னு பார்த்தோம் சலவைக்கல்லாக இருந்தாலும் இது ஒரு ஒரு கல்லும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அது மூலயமா இணைக்கப்பட்டிருக்குங்க ஆமாம் ஒரு ஒரு கல்லும் ஒரு மெத்தடில் ஒரு ஒரு கல்லோட இன்னொரு கல் இணைக்கப்பட்டிருக்கே தவிர ஒன்றோடய ஒன்றும் பூசலை அடுத்தது பார்த்திங்கன்னா இது இப்போவும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொண்டு இந்த கல்லுகளை பராமரிச்சுட்டு வர்றாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோயிலினுடைய விமானம் தென்னிந்திய பாணியில் அமைஞ்சிருந்த விமானம் பிற்காலப்போக்கில் தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த கோயிலுடைய கோபுரம் கோபுரம் கட்டுறதுலே ரொம்ப சிறப்பாக பெயர் பெற்றவங்க விஜயநகரம் பேரரசர்கள் தாங்க அவங்க தான் இந்த கோயிலினுடைய கோபுரத்தையும் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய கோயில் கோபுரத்துகளும் இவங்க கட்டியிருக்காங்க இந்த கோயில் கோபுரங்களை கட்டினதும் இவர் தான் கிருஷ்ண கிருஷ்ண தேவராயர் அவர் தான் இந்த கோயிலினுடைய கோபுரத்தை கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தசாவதார சிற்பங்கள் எல்லாம் ஒரே கல்லில் அமைஞ்சிருக்குங்க தசாவதார சிற்பங்களான மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் கிருஷ்ணர் பௌத்தம் கல்கி இந்த பத்து அவதாரங்களையும் ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாரா அப்படின்ற ஒரு விலங்கை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க மகாரா இந்த விலங்கை பற்றி நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இது ஒரே விலங்கு இல்லைங்க ஒரு கல்லில் மயில் யானை பன்றி காளை குரங்கு இந்த மாதிரி எல்லா விலங்குனுடைய ஒரு தலை ஒரு விலங்கு கால் ஒரு விலங்கு நகம் ஒரு விலங்கு முடி ஒரு விலங்கு அப்படின்ற மாதிரி பல விலங்குகளினுடைய ஒரு கூட்டமைப்பு தாங்க இந்த மக்காரா அப்படிங்கிற ஒரு சிற்பம் அடுத்தது இங்கே பிரமிக்கக்கூடிய ஒரு சிற்பம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆபரத்தினுடைய கூடிய பெண்ணுங்க ஒரு பெண் எப்படிலாம் ஆபரணங்கள் அமைஞ்சு அணிஞ்சிருப்பாங்க கழுத்தில் சங்கிலி போட்டிருப்பாங்க வளையல் கால் கொலுசுலேருந்து ஒன்று ஒன்று அவ்வளோ சிறந்த வேலைப்பாடோடு இங்கே அமைச்சிருக்குங்க அடுத்து இங்கே ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை சிற்பங்கள்ங்க மொத்தம் இந்த கோயிலில் அறுநூத்தி நாற்பத்தி நாலு யானை சிற்பங்கள் தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்று செ செதுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி நாலு யானைகளுமே ஒன்றோட ஒன்று வேறு வேறு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்குதுங்க எல்லா யானைகளுமே பொசிஷன் மாறி இருக்குது ஒரு ஒரு யானை ஒரு பொசிஷனில் அடுத்த யானை வேறு பொசிஷன்லன்னு அறநூற்றி நாற்பத்தி நாலு யானைகளும் வேறு வேறமான வடிவத்தில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க த்ரீ டைமென்ஷனல் சிற்பங்கள் தாங்க ஆமாம் நம்ம பேப்பரில் கூட த்ரீ டைமென்ஷன் செய்ய முடியாதுங்க இங்கே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க லென்த்து பிரெத்து ஹைட்டு வித் எல்லாத்தையும் கொண்டு அவ்வளோ அழகாக த்ரீ டைமென்ஷனில் சிற்பம் செதுக்கியிருக்காங்க இது ஒரு வைணவம் சமயம் சார்ந்த கோயில் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராவணன் கைலாயத்தை தாங்கும் காட்சி இங்கே சிற்பமாக்கப்பட்டிருக்குங்க ஆமாம் ராவணர் ஒரு சைவம் சமயத்தை சேர்ந்த ஆள் அவர் கைலாயத்தை தாங்கி நிற்கும் காட்சி இங்கே அவ்வளோ அழகாக புடச்சி வச்சு பட்டிருக்குங்க இந்த வீடியோவில் சிற்பங்கள் கலஞ்சிகங்களான வேலூர் கோயிலை பற்றி பார்த்தோங்க ஒரு வைணவ சமயத்துக்கு சார்ந்த இந்த கோயில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலபேடு சைவ சமயம் சார்ந்த கோயில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றேங்க சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோங்க